திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரையில் இங்குள்ள அறுபது வார்டுகளில் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது அதிமுக பத்தொன்பது வார்டுகளிலும் பாஜக மற்றும் சுயேட்சைகள் தலா இரண்டு வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளன இதில் அதிமுகவில் வெற்றி பெற்ற கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் திமுகவில் இணைந்துவிட்டார் விட்டார் பொது ஒதுக்கப்பட்ட திருப்பூர் மேயர் பதவியை பிடிக்க திமுக நிர்வாகிகளிடையே கடும் மல்லுக்கட்டு நடைபெறுகிறது நாற்பத்தி ஒன்றாவது வார்டில் வெற்றி பெற்ற திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் பத்மநாபன் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டில் வென்ற தினேஷ்குமார் நாற்பத்தி ஆறாவது வார்டில் வெற்றி பெற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகிய மூன்று பேர் மேயர் பதவிக்கான களத்தில் உள்ளனர் இதில் மாவட்ட அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதனின் ஆதரவு பத்மநாபனுக்கு இருப்பதாக திமுகவினர் பேசுகின்றனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமிக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்துக்குத்தான் திருப்பூர் மேயர் பதவி வழங்க வேண்டும் என்று திமுக தலைமைக்கு கவுண்டர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றன மேயர் பதவிக்கான போட்டியில் டாலர் சிட்டியில் திமுகவினர் மல்லு வருகின்றனர்